ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் ரசோயி. இன்றைக்கி நம்ம வீட்டிலே சூப்பராக பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பூரியிலேருந்து எல்லாமே இன்றைக்கி வீட்டில் தான் பண்ண போகிறோம். முதல்ல பூரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா அதுக்கு உள்ள வைக்கிற ஃபில்லிங் உருளைக்கிழங்கு வச்சு அதுவும் செய்ய போகிறோம். அப்புறம் ரெண்டு டைப்பான பானி, ஒரு க்ரீன் கலர் பானி ஒன்றும், ஒரு இனிப்பு புளிப்பு காரம் சேர்ந்த ஒரு பானியும் செய்ய போகிறோம். வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பானிபூரியோட பூரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு ரவை, அரை கப்பு தண்ணி, கால் கப் மைதா. மாவு வந்து நல்லா சூடு தண்ணியில் தான் பிசையணும். அதுக்காக இப்போது இந்த தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சிங் பவுலில் ரவையும் மைதாவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போது இது கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை போட வேண்டாம், ரொம்ப சூடாக இருக்குது, அதனால கரண்டியோ ஸ்பேச்சுலாவோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இப்போது நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். க்ளீன் கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். பானிபூரிக்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா, இஞ்சி, ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன் மிக்சியில். ஒரு பவுலில் இந்த அரைச்ச சட்னியை சேர்த்துடலாம். கூட ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வறுத்த சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் கருப்பு உப்பு சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே க்ரீன் கலர் பானி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஜில்லாகட்டும். இப்போது ஒரு இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளியை ஊற வச்சு எடுத்து அதுலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துடலாம். ஸ்பூன் வறுத்த சீரகப்பொடி, கால் டீஸ்பூன் கருப்பு உப்பு, கால் டீஸ்பூன் மிளகு, பொடிச்ச வெல்லம் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேணும்னா கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து கட்டா மீட்டா பானின்னு சொல்லுவாங்க. புளிப்பும் காரம் எல்லாம் சேர்ந்த தண்ணீர், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு காரம் வெல்லம் எது எவ்வளோ தேவையோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ ஜில்லாரத்துக்கு வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆச்சு, மாவை பார்க்கலாம். ஸோ நல்லா ஊறிருக்கு. இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பெருசாக முடியுதோ அவ்வளோ பெருசுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க மெல்லிசா. இந்த மாதிரி சின்ன கிண்ணம் இல்லைன்னா பாட்டில் மூடி வச்சுட்டு இதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாக்கி இருக்க மாவை திருப்ப அதே மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி பூரியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது இதை ஆயில் சூட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. பூரி இதில் போட்டுட்டு நல்லா இப்படி அமைக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் சூப்பராக உப்பும். பாருங்க ஒரு சூப்பராக வந்துருக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு ஒன்றொன்னா நல்லா இப்படி அமைக்கி விட்டிங்கன்னா நல்லா உப்பிடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணது ரொம்ப தடியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா லைட்டாக பாருங்கள் இந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு தேய் லைட்டாக தேய்ச்சா கொஞ்சம் மெல்லிசாயிடும். ஸோ அப்போ சூப்பராக எல்லாமே உப்பிடும். எப்போவுமே எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கணும். ஜாஸ்தி சூடாக இருந்தால் பூரி உப்பவே உப்போது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பாருங்க எல்லா பூரியுமே நல்லா ஒன்று போல் சூப்பராக உப்பிருக்கு. பூரி எப்படி கோல்டன் கலரில் நல்லா சூப்பராக புசு புசுன்னு வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முதல்ல நல்லா எண்ணெய் காய வச்சுக்கணும். காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அமுக்கி திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆரம்பிக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அங்கே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. தடியாக இருந்தால் பூரி உப்பாது. அதனால் நம்ம முதல்ல செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு தடியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் லைட்டாக திரும்பியும்
ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டோன்னா நல்லா மோர் மோர்னு இந்த மாதிரி வந்துடும். பானிபூரி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரிச்சிட்டு. அது கூட சாட் மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மல்லி இலை, வெங்காயம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சட்னியும் வெளியே எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் காரப்பூந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம பூரிக்கு தேவையான எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது பானிபூரி அசம்பிள் பண்ணிடலாம். பாருங்க, லைட்டாக உடைச்சிட்டு உள்ள கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு உங்களுக்கு எந்த தண்ணி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.